என்னங்க மழையே இல்ல மேட்ச் நிறுத்தி வச்சிருக்கீங்க, எங்கங்க ஈரமா இருக்கு கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அம்பையர்ஸ் கிட்ட வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் சூப்பர் போர் மேட்ச் அப்ப இந்த தகவலானது இப்ப வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, ரோஹித் சர்மா எதனால வாக்குவாதம் செஞ்சிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை தோனி மாதிரி கேப்டன் கூல் அப்படின்னு சொல்ல முடியாது. விராட் கோலி மாதிரி தான் ரொம்பவே அக்ரெசிவா இருப்பாரு. சாதாரணமா ஃபீல்டிங்ல மிஸ்டேக் செஞ்சாலே பயங்கரமா கோவப்படுவாரு, ஆனாலும் அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு எதிரான சூப்பர் போர் மேட்ச் அப்பவும் அம்பையர்ஸ் கிட்ட கோவப்பட்டு வாக்குவாதம் செஞ்சிருக்காரு ரோஹித் சர்மா. இதுதான் ரசிகர்கள் மத்தியில வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு பாபர் அசாம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்திய அணி 24.1 ஓவர்கள் ரெண்டு வீட்ல இருந்திருந்த போது பயங்கரமான மழை பெஞ்சது. இதனாலதான் இந்த போட்டியை ரிசர்வ் டேக்கு மாத்தினாங்க. ரிசர்வ் டேவ்ல கே எல் ராகுலும் விராட் கோலி செம்மையா விளையாண்டாங்க. கடைசி வரைக்கும் விக்கெட் விடவே இல்ல, ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க. இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள்ல 356 ரன்கள் எடுத்தாங்க. 357 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலயக்கு நோக்கி பயணிச்சாங்க பாகிஸ்தான் அணி. ஆனா பயங்கரமா சொதப்புனாங்க. 44 ரன்களுக்குள்ளேயே ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க, தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் லேசான மழை வந்துச்சு. பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய டார்கெட் சேஸ் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கிறது பாபர் அசாம் தான். ஆனா அவருமே அப்ப அவுட் ஆகி இருந்தாரு. ஆல்மோஸ்ட் தோல்வி உறுதியாகிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பதான் லேசான மழை வந்துச்சு, மேட்சுமே தடைப்பட்டது. ஆனா கவர்ஸ் போட்டு பிச்சை மூடி இருந்தாங்க. கிரவுண்ட்ல எங்கேயுமே தண்ணி தேங்கி நிக்கல. கூடுதலா அம்பையர்ஸ் 25 நிமிஷம் மேட்ச் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இதை பார்த்துதான் கடுப்பாக்கி இருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. பாகிஸ்தானை விட இந்தியா சிறப்பா விளையாண்டத காரணத்தினால இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியா அம்பையர்ஸ் கிட்ட போயிருக்காரு. எதனால இவ்வளவு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயுமே தண்ணி தேங்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட போயிட்டுமே பிச்சோட கண்டிஷன் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. மேட்ச் உடனே தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அம்பையர்ஸ் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா கோரிக்கை வச்ச சில நிமிடங்களே இந்த போட்டி தொடங்கி இருக்கு. பட் வந்த பாகிஸ்தான் அணி டக்கு டக்குன்னு விக்கெட் பறி கொடுத்தாங்க. 128 ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் ஆனாங்க. குறிப்பா ஸ்பின் பவுலிங்ல கலக்கி எடுத்தாரு குல்தீப் யாதவ். மொத்தமா 5 விக்கெட்டுகளை தட்டி தூக்குனாரு. இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான சூப்பர் போர் போட்டியில இந்திய அணி 228 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.